கனமழையால் தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் இரண்டாவது நாளாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையை அடுத்து மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி உள்ளிட்ட அருவிகளில் நேற்று திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்றும் இரண்டாவது நாளாக குற்றால அருவிகளில் குளிக்க தடை விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சரியாக பார்த்து வருகிறோம். தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் இரண்டாவது நாளாக சுற்றுலாப் பயணிகளுக்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர் மழை காரணமாக அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் தற்போது இரண்டாவது நாளாக அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ரஞ்சித் இணைப்பில் இருக்கிறார். ரஞ்சித், வணக்கம். நேற்று குற்றால அருவிகளில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் சுற்றுலாப் பயணிகளுக்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இரண்டாவது நாளாகவும் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்கள், அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நேற்று பெய்த மழையின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. குறிப்பாக குற்றாலம் பகுதியில் உள்ள குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி உள்ளிட்ட அருவிகளில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கின் காரணமாக குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளிலும் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக குற்றாலம் மெயின் அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளித்துக் கொண்டிருக்கும் போது அளவுக்கு அதிகமான தண்ணீர் கொட்டியதால் வெள்ள அபாய எச்சரிக்கை ஒலி எழுப்பி போலீசார் சுற்றுலாப் பயணிகளை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இந்த நிலையில் இரண்டாவது நாளான இன்றும் அருவிகளில் தண்ணீரின் அளவானது குறையாமல் அதிகமாக கொட்டி வருவதால் இரண்டாவது நாளாக குற்றால அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக குற்றாலம் பகுதியில் உள்ள குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி உள்ளிட்ட அருவிகளில் தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் குற்றால அருவிகளுக்கு வருகை தந்து அருவிகளில் ஆனந்த குளியில் இட முடியாமல் ஏமாற்றத்துடனே சென்று வருகின்றனர். குறிப்பாக இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் குற்றாலம் பகுதிக்கு வருகை தந்து அருவிகளில் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் சென்று வரும் நிலையில் தற்போது தண்ணீரானது அருவிகளில் குறையும் பட்சத்தில் சுற்றுலாப் பயணிகளுக்கு குளிக்க அனுமதி வழங்கப்படும் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிடத்தக்கது மௌனிகம். தகவல்களுக்கு நன்றி ரஞ்சித்.